Hi friends, welcome back to the channel. So நான் வந்து இதுவரைக்கும் அந்த நாங்க பெனாங் வந்து மலேசியால பெனாங்ற பிளேஸ்க்கு வந்து நாங்க ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்போட டூர் வீடியோஸ் தான் நான் வந்து இதுவரைக்கும் ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுல நிறைய பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பிளேஸ் வந்து முக்கியமான பிளேஸ் வந்து டெடிபியர் மியூசியம். அது வந்து அதை பத்தின வீடியோ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நான் இன்னைக்கு ஃபுல் வீடியோவை அதான் போட்டிருக்கேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ தான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே வந்து நம்ம மலேசியாவுக்குள்ளே எங்கே போனாலும் ஒரு பார் கோட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே என்டர் ஆனாலும் கண்டிப்பாக ஃபுல்லி ரெண்டு வேக்சின் போட்டிருந்தா தான் என்டர் ஆக முடியும். டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு ஒரு ஆப் இருக்குது, கவர்மெண்ட்டோட ஆப். அந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உள்ளே என்டர் ஆகவே முடியும். அதில் ஃபுல்லி வேக்சினேட்டுன்னு காமிக்கணும், அப்போ தான் நம்ம என்டர் பண்ணோம். அதுதான் நாங்கள் வந்து அதில் இப்போது என்ட்ரி போட்டுட்டு உள்ளே வந்து வந்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா டபுள் ட்ரீன்னு ஒரு ரிசார்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரிசார்ட்டில் ரொம்ப தூரம் தான், ஊர்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் வரணும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பீச் பக்கத்தில் இருக்கிற ரிசார்ட் இது, அதோட சேர்த்து தான் இந்த டெடிவில்லே மியூசியம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரிசார்ட்லேயே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஒரு சின்னதாக அவங்களுக்கான ஒரு பிளே ஏரியா மாதிரி, அந்த தண்ணியில் விளையாடுற மாதிரி வாட்டர் கேம்ஸ் மாதிரி சின்னதாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே தான் நான் காமிச்சிருக்கேன். அந்த ஃபேன் இவ்வளோ நல்லாயிருக்கு, அந்த ரிசார்ட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த ரிசார்ட் போன பிறகு தான் நினச்சோம் நம்ம இங்கேயே வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாமே, ரொம்ப நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஆல்ரெடி அங்கே வந்து ஃபுல்லாக புக் பண்ணியிருந்ததுனால ப்ரீ புக்கிங்னால சேஞ்ச் பண்ண முடியல, இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக இங்கே ஷிஃப்ட் ஆகியிருந்திருப்போம். நல்லாவே அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்னிச்சர் லைட்டுக்காக அவங்க ஒரு கூண்டு மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளெலாம் வந்துட்டு தான் நம்ம வந்து இங்கே தான் அந்த டெடிபியர் மியூசியம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக ஏஷியாலேயே இது வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. என்ன ஃபஸ்ட்டு வந்து நான் இதை ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுற ஐடியாவே எனக்கு இல்லை. அப்புறமா போக போக அது எல்லாமே பார்க்குறப்போ எனக்கே வந்து இதை எது எடுக்கலாம், இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுதுனால சரி இதையே ஃபுல் வீடியோவாக போட்டுருவோமேனு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் நடுவில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் டெடிபியர் கொஞ்சம் நான் வந்து சொல்கிறேன். நிறையலாம் இல்லை, குழந்தைங்க இதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிய வரும்ல, அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, டைட்டானிக் வந்து 1912 வந்து முங்கினதுக்கு அப்புறமா ஜெர்மனியில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து 500 டெடிபியர்ஸ் வந்து செஞ்சு வச்சாங்களாம், அந்த ட்ராவல் பண்ண விக்டிம்ஸோட ஞாபகார்த்தமாக. ஸோ அது வந்து இப்போ வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க. அது ஆக்ஷனில் விட்டாங்க அப்படின்னா 20,000 யூஎஸ் டாலர்ஸ்க்கு வந்து அது செல் ஆகுதா, அந்த அளவுக்கு அது ஒரு என்ன ஒரு பாப்புலரான விஷயம். இது வரும் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம டெடிபியர் மியூசியமுக்குள்ளே வந்தாச்சு, இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து அந்த டெடிபியர்ஸை வச்சு பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அழகாக மேக்கப் போட்டு அதுக்காக ஒரு ட்ரெஸ் பண்ணி இதெல்லாமே அந்த ஹிஸ்ட்ரி அங்கங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த பிளேஸ் வந்து எந்த மாதிரியான டெடிபியர் வந்து ஆரிஜினேட் ஆச்சு, எப்போ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாமே தான் அந்த போர்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. இதுக்கு வந்து டிக்கெட் வந்து ஒரு 40 ரிங்கெட் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 800 or 1,000 ருபீஸ் கிட்ட வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டெடிபியர் இது எல்லாமே ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு பிளேஸில் ஆரிஜினேட் ஆன டெடிபியர், அதை தான் வந்து இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுவுமே செல்லிங் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெடிபியர் மியூசியம் தான். இதோட நேமே டெடிவில்லே மியூசியம் அப்படிங்கிறது தான். ஸோ அதோட அந்த ஃபேக்ட் எங்கே இதை கிரியேட் பண்ணாங்க, இது எந்த ஐடியா மூலமாக யார் மூலமாக இது வந்து கிரியேட் ஆச்சு, அதே மாதிரி சில டெடிபியர்லாம் லிமிட்டட் எடிஷன் தான், நிறைய எடிஷன் கிடையாது, இவ்வளோ தான் ஒரு வருஷத்துக்கு கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றின ஃபேக்ட்டு அதோட ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக அதுக்காகவே அந்த ட்ரெஸ் எல்லாம் செஞ்சு அதை வந்து நல்லா சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதோட மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க, எந்த மிஷின் வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க, அதெல்லாமே கூட போட்டிருந்தாங்க. ஒரு ஒரு டெடிபியரும் அதோட ஃபர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லை நிறைய ஃபர்ராக இருக்கும், அந்த மாதிரி நிறைய வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரு ஒரு டெடிபியர் ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப பெருசு அந்த மாதிரிலாம் போலார் பியர் மாதிரியான டெடிபியர். ஸோ அதெல்லாமே நல்லா வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நான் இது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் சொல்கிறது,
ஸ்மாலஸ்டா 0.29 inches தான், அந்த அளவுக்கு 0.29 inches வந்து குட்டியா ஒருத்தர் வந்து சவுத் ஆப்ரிக்காவில் செரில் மோஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்டான டெடிபியர் அதுதான். அவர் அதிகமாக பெருசாக பண்ணது அப்படின்னா 1/2 inch ஒரு டெடிபியர் தான் அவர் மேக்ஸிமம் பெருசாக பண்ண டெடிபியர். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி அந்த டெடிபியர்ஸ்கோட இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டெடிபியர் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்க அந்த பொருட்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஆரிஜின் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி எந்த கண்ட்ரியில் வந்து இது ஆரிஜினேட் ஆச்சுங்க, அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பாப்புலரான விஷயம் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த டெடிபியரோட கை கால் அந்த மாதிரி தனித்தனியாக இதெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க, எப்படி வந்து அதை சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப, இங்கே வர குழந்தைங்க எல்லாருமே அதை டச் பண்ணிடணும் எடுத்துடணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு டெடிபியர்னா இப்போ டெடிபியர் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான். அதை பார்க்குறப்பவே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் வந்து வரும்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் வரும். ஸோ நல்லா கொழு கொழுன்னு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அந்த அதோட நம்மளுக்கு நேராக பார்க்குறப்போ எனக்கு உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு, இந்த மிஷின் வச்சு அந்த ஸ்டிச்சிங் அந்த மாதிரி எந்த மாதிரி மாடல் ஸ்டிச்சஸ் போடுறாங்க அந்த மாதிரிலாம் கூட இதில் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு உங்களுக்கு இது பார்க்குறப்ப எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் வந்து ஒரு ஒரு டெடிபியர் பார்க்குறப்பவே நம்மளுக்கு வந்து அதோட அந்த ஃபர்ரோட டிஃப்ரென்ஸ், அதோட திக்னஸ், அது உள்ளே எவ்வளோ அந்த இது ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்பவே நம்மளுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இது வந்து பிளாக் டெடிபியர். ஸோ இந்த மாதிரி அது பிளாக் டெடிபியரோடது வந்து அவங்க ஃபோட்டோ தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அது பக்கத்தில் எல்லாமே அந்த டீட்டெயில் எல்லாமே காமிச்சிருக்காங்க. நான் அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி போகணுன்னு தான் நினச்சேன், பட் இதுவே கொஞ்சம் லெங்க்தியாக வருது அப்படின்றப்போ நம்மளுக்கு அதுக்கும் டைம் பார்த்தாது அப்படிங்கிறனால தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீச்சில் வந்து டெடிபியர்ஸ், இது வந்து ஆக்சுவலாக பீச்சில் டெடிபியர்னு சொல்கிறத விட ஒரு ஊரோட கல்ச்சரை வந்து இவங்க இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரிட்டிஷ் கல்ச்சர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அவங்க அந்த பிரிட்டிஷ் காலனி இருந்தப்போ அந்த கல்ச்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதா இந்த இதில் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த ஷிப் அந்த இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, அங்கே வந்து டெடிபியர்ஸ் வந்து காவல் காக்கிறது, அங்கே இருக்கிற போலீஸ் அந்த மாதிரி. ஸோ அது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக அந்த ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக அதை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கல்ச்சர்ஸில் இருக்கிற டெடிபியர்ஸ் எல்லாமே போக போக வந்துகிட்டே இருக்குது. இது வந்து அதை பற்றின அதான் நான் சொன்னால ஆல்ரெடி வந்து கல்ச்சர் அந்த பாபா அண்ட் யோன்யா இங்கே என் கூட வந்தாங்க அழகணும். ஐயோ கில்லி த்ரிஷா மாதிரியே இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு எனக்கு கிண்டல் பண்ணலன்னா தூக்கமே வராது. ஸோ இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸிங் அந்த டெடிபியர்ஸ்க்குன்னே அது அழகாக ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி அது சூப்பராக உட்கார வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஹக்கி பண்ணாமல் இருக்கவே முடியல, அது ரொம்ப குஷியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் வந்து அதை செஞ்சு வச்சுட்டே இருக்காங்க. இங்கே அந்த ஹார்பர் அந்த ஷிப் அது பக்கத்தில் இருக்கிற அந்த இதெல்லாமே கொண்டு போகிற மாதிரி அங்கே வேலை பார்க்குறவங்க மாதிரி அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டெடிபியர்ஸ்க்கு. இதெல்லாமே என்ன சொல்கிறது பார்க்க ரொம்ப, இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சூப்பர் இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. இது வந்து என்ன அப்படின்னா அந்த டெடிபியர் வந்து ஒரு கேப் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, சாரி ஷூ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஸோ அதை வந்து அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த ஷூ பார்த்தினா அதோட ஆரிஜின் அண்ட் அதோட மேக்கிங் எங்கே அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து பக்திக்குரிய தைப்பூசம் திருவிழா. ஸோ அந்த தைப்பூசம் நம்ம ஊரோட கல்ச்சர், அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அப்படி பயங்கரமாக எக்ஸைட் ஆயிரும். எங்கே போனாலும் சரி நம்மளை பற்றி ஒன்று காமிக்கிறாங்க, நம்ம ஊரை பற்றி ஒன்று இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப குஷி ஆயிரும். இங்கே தைப்பூசம் நடக்கிறப்போ ஆக்சுவலாக மலேசியாவில் வந்து தைப்பூசம் ரொம்ப ஃபேமஸ் அந்த மலேசியா முருகன் கோயிலில் வந்து. ஸோ அதுதான் அதை வந்து இங்கே அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. கோயில் வந்து தேர் இருக்கிற மாதிரி, பால் குடம் தூக்குற மாதிரி, இப்போ பார்த்தீங்கன்னா அழகு குத்திருக்க மாதிரி, டெடிவியர் அழகு குத்தி நான் இங்கே தான் பார்க்குறேன். அது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அழகு குத்துனது, நார்மலாக சாமியை போய் வேண்டுவாங்க, இவங்க வந்து அழகு குத்திருக்க சாமியை போய் வேண்ட போயிட்டாங்களாம். நான் சொன்னேன் என்ன இதை வந்து ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்னா, இல்லை இல்லை அது சாமி இந்த மாதிரி அழகு குத்திருக்கவங்களும் நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அதுக்காக. அப்புறம் இந்த இதில் வந்து பூசாரி மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி சேலை கட்டியிருக்கிற டெடிபியர். தைப்பூசம்க்கு என்னென்ன பண்ணுவாங்க, கோலம் போடுவாங்க, தேரில் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, அது எல்லாமே டெடிபியர் பண்ணுற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எவ்வளோ தூரத்துக்கு நான் இதை வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. என்ன இது, டெடிபியர்ஸ் மட்டும்தானே இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கை காமிங்க ப்ளீஸ். இது வந்து பி ராம்லி அப்படிங்கிறவரை பற்றி சொல்லியிருக்காங்க, மேன் ஆஃப் மெனி டேலண்ட்ஸ். அவர் வந்து மலேசியாவோட ஒரு வெர்சட்டைல் ஆக்டர். ஸோ அவரை பற்றின ஃபேக்ட் தான் அங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த டிஸ்பிளே வந்து ஒரு இருக்கிற டெடிபியர்ஸ் எல்லாமே மலேசியன் கல்ச்சரை வந்து இவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாரும் அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அழகாக வச்சு க்யூட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைனீஸ் கல்ச்சர். அதில் சைனீஸில் இருக்கிற ரெட் அப்படின்னாலே சைனீஸ் தான், அவங்களோட அவங்களோட கலர் ரெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிராகன், அவங்களோட மோஸ்ட் ஃபேமஸான ஒரு வந்து டிராகன். ஸோ அனி டிராகன் டான்ஸ் எல்லாமே அங்கே ரொம்ப ஃபேமஸ், அதான் அதை வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நடுவில் போய் என் ஹஸ்பண்ட் போஸ் கொடுக்க போயிட்டாங்க. இது வந்து அந்த குட்டி குட்டி டெடிபியர்ஸை வச்சு சைனீஸோட அந்த டெம்பிள், அப்புறம் அவங்களோட ட்ரெஸ், அந்த பூஜை பண்ணுறது, அங்கே வச்சுருக்க அந்த ட்ரீ, அந்த மாதிரியான அவங்களோட கல்ச்சரை பேஸ் பண்ணி அந்த நிறைய லைட்ஸ் அதெல்லாமே பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து கியாவ்தியாவ். கியாவ்தியாவ் அப்படிங்கிறது ஒரு ஃபுட், அது வந்து இந்த நூடுல்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரமாக பார்க்குறப்ப கொஞ்சம் நம்ம ஊர் கொத்து பரோட்டா மாதிரி இருக்கும், எங்களுக்கு அது பிடிக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அது வந்து இங்கே அதோட ஆரிஜின் அண்ட் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு இந்த டெடிபியர் வந்து கியாவுத்தியா அழகாக செஞ்சிட்ருக்க மாதிரி சூப்பராக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணால் அது வந்து சும்மா அந்த டிஸ்பிளேக்காக செஞ்சது தான், ரொம்ப ரியாலிஸ்டிக்காக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ டெடிபியர் நம்மளுக்கு வந்து கியாவுத்தியா செஞ்சு கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு. அப்புறம் இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து இந்தியன் ஃபுட், அப்புறம் மலேசியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட்டுன்னு எல்லா வகையான ஃபுட் எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு ஃபுட் கோர்ட் போகிறோம், ஸ்ட்ரீட் ஃபுட்டோ போகிறோம், இல்லை ஃபுட் கோர்ட் போகிறோன்னா எப்படி இருக்குமோ அதே செட்டப்பில் சூப்பராக வந்து அந்த டெடிபியர்ஸ் எல்லாமே டேபிளில் உட்காந்துருக்க மாதிரி, அதை அந்த ஸ்டாலில் வந்து அந்த ஃபுட் இருக்கிற மாதிரி, குட்டி குட்டியாக அந்த கேரட்டு கார்ன் இதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக அதை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த மிளகா அந்த மாதிரி ரொம்ப அது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சைஸ் தான், எவ்வளோ சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல, ஹாஃப் இன்ச் கூட இருக்காது, எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியானது. ஆனால் அது ரொம்ப டீட்டெயிலிங்காக அந்த கியாவுத்தியாவ், அப்புறம் அந்த நூடுல்ஸ், அப்புறம் என்ன சொல்லலாம், பீஹூன் சொல்லுவாங்க. பீஹூன் வந்து நம்ம ஊர் சேமியா தான் அது. ஸோ அது மாதிரி சேமியா மாதிரி சேமியாவும் சேர்த்து தான். ஸோ அதெல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக அதை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சிக்கன், சிக்கன் பீசஸ், ஃப்ரைடு சிக்கன், நூடுல்ஸு, லக்ஸா, லக்ஸாங்கிறது நூடுல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஊரோட ஒரு முக்கியமான டிஷ் அது லக்ஸாங்கிறது. ஸோ அதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்காக அந்த குட்டி குட்டி டேபிள் சேர் அதெல்லாம் அவங்க சாப்பிட்ற சத்தாய், சிக்கனில் சத்தாய்ங்கிறது அதெல்லாமே சூப்பராக அந்த ஃபுட் ஸ்டால் எப்படி இருக்குமோ நேரில் அதே மாதிரி நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீச்சில் டெடிபியர்ஸ் வந்து விளாண்டுட்டுருக்க மாதிரி, சன்பாத் எடுக்கிற மாதிரி, பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி, இந்த எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, அது ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்துச்சு நம்மளுக்கு. அது இதெல்லாமே பார்க்குறப்போ நல்லாயிருக்கும் இந்த செட்டப், அதை வந்து டெடிபியரை வச்சு நம்ம பார்க்குறப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ஹக்கி பண்ணிகிட்டே இருக்கணும் போல் தோணுச்சு. ஆனால் அது எல்லா டெடிபியருமே ரொம்ப குட்டி குட்டி டெடிபியர் தான், நம்மளோட ஒரு விரல் சைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சின்ன டெடிபியர்ஸ் தான். அதை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு கேப் ஷாப் கூட அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வந்து அந்த ஸ்கூட்டர், வாட்டர் ஸ்கூட்டர் அது வந்து ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ எல்லாமே ரொம்ப ரியாலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அப்புறம் பேராகிளைடிங் போகிற மாதிரி அழகாக ஒரு டிராயிங் ஆர்ட் வேறு பண்ணியிருந்தாங்க. இந்த டெடிபியர் பார்த்தீங்களா, ஸோ க்யூட், ஆக்சுவலி நல்ல பெருசு, அது வந்து சன்பாத் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க, எவ்வளோ சாஃப்ட் அது. ஸோ அதுதான் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதை வந்து இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு அங்கேருந்து கிளம்ப எனக்கு மனசே வரல, எனக்கு அப்போ தோணுச்சு நம்ம சின்ன குழந்தையா சின்ன வயசாக இருக்கிறப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஒரு பெரிய டெடிபியர், ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு முன்னாடி அங்கே போய் நான் இது கூட நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடிட்டாங்க.
ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு டெடிபியர் வந்து இந்த ஃப்ரூட் ஸ்டால், அந்த ஃப்ரூட் ஸ்டாலில் உட்காந்து டெடிபியர்ஸ் வந்து ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி. இந்த ஃப்ரூட் வந்து நம்ம ஊர் பலாப்பழம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது பலாப்பழம் இல்லை, அது வந்து டுரியன். அது பேர் அது வந்து சிங்கப்பூரோட நேஷ்னல் ஃப்ரூட் ஆக்சுவலாக. இங்கே எல்லா இடத்துலையும், இங்கேயுமே நிறைய இடத்துல நிறைய பேர் மலேசியன்ஸ் நிறைய பேர் அந்த டுரியன் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி சிங்கப்பூரோட நேஷ்னல் ஃப்ரூட்டாக இருந்தாலும் சிங்கப்பூரில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயோ கார்லேயோ டாக்ஸிஸ்லேயோ அது வந்து அலௌட் கிடையாது, ஏன்னா அதோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ ஹெவன்லி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்னும் டேஸ்ட் பண்ணதில்லை, பட் பலாப்பழம் மாதிரியே தான் இருக்கும். ஆக்சுவலாக அதோட அந்த இதுவே பலாப்பழம் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பாருங்கள், குட்டி குட்டியாக சாண்ட்விச் அண்ட் டோஸ்ட் அதெல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த டெடிபியர்ஸ் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி அப்படியே டெடிபியர் வந்து ரிக்ஷா ஓட்டிகிட்ருக்கு. ஸோ நான் வந்து அதில் போய் உட்காந்துட்டேன். ஸோ உட்காந்துட்டு நார்மலாகவே இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் போஸ்ட் கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும்ல. இப்போ வந்து அந்த டெடிபியர் வந்து ரோட் சைடு ஃபுட் ஷாப்பில் ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலி என்ன ஃபுட் அப்படின்னா, அப்புறம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ப்ரெஷ்ஷு, அது கையில் வாட்டர் கலர், அது எல்லாமே கூட செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக ரியாலிஸ்டிக்காக. அப்புறம் இந்த ஊர் பெனாங்கோட முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இந்த பிரிட்ஜு தான், பெனாங் பிரிட்ஜு. அது பக்கத்தில் போனால் நம்மளுக்கு தெரிகிறத விட தூரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து மாரத்தான் நடக்குது. ஸோ அந்த மாரத்தானில் வந்து டெடிபியர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி டெடிபியர்ஸ்க்கு நம்பர் கொடுத்து ஒரு ட்ரெஸ் கொடுத்து அதை ஃபுல்லாக அதை க்யூட்டாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே. அப்புறம் ரெண்டு போலீஸ் வேறு அங்கே நிற்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, அது வந்து இந்த ஊர் போலீஸ்காரங்களோட ட்ரெஸ். ஸோ அதெல்லாமே அப்புறம் ரெண்டு ஒரு டெடிபியர் கீழே விழுந்து அவன் அதுக்கு வந்து நர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் கூட செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் டிராகன் போட்டு, ஸோ டிராகன் போட் ரேஸ் வந்து சைனீஸ் அவங்க இதில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதெல்லாமே அழகாக பண்ணுற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு டெடிபியர் பற்றின ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு பர்சன் வந்து ரொம்ப அதிகமாக டெடிபியர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து ஆர்டோஃபில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெல் பண்ணலாம், நான் சொல்கிறது ஆர்டோஃபிலே அப்படி சொல்கிறேன். ஆர்டோஃபிலே அப்படின்னா டெடிபியர்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணுறவங்க அவங்களோட நேம் தான். அந்த வந்து க்ரீக் பேர் போல், ஆர்டோ அப்படிங்கிறது க்ரீக்கில் வந்து பியர் குறிக்கும் போல். ஸோ அதனால வந்து ஃபாண்ட் ஆஃப் கலெக்டிங்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டோஃபிலே அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வழக்கம் போல் ஒரு போஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து அந்த டிராகன் போட்டில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத மேலே காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், அதனால தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு டெடிபியர் வந்து அங்கே நிறைய ஹார்ட்வேர் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ட்வேரில் வேலை பார்க்குற மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து சைக்கிளில் வச்சு நிறையா வந்து நம்மளுக்கு செல் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஆர்ஜின், ஆக்சுவலாக இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டையும் நான் வந்து சொல்லிடுறேன். என் ஹஸ்பண்ட் போய் அங்கே ஒரு டெடிபியர் கிட்ட ஹேர் கட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து உங்ககிட்ட இந்த ஃபேக்டை வந்து சொல்லிடுறேன். ஹக் ஏ பியர் டே அப்படிங்கிறது எதை வச்சு உருவாச்சு அப்படின்னா, ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ப்ரனவுன்சேஷன் ஐ மீன் ஸ்பெல் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் வந்து யூஎஸில் இருந்தார். நான் அவர் வந்து நவம்பரில் வந்து அவர் வந்து ஒரு ஹண்டிங்காக போயிருந்தப்போ ஒரு டெடிபியரை வந்து ஹன் பண்ணாமல், இல்லை அதை நான் வந்து ஹன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஸோ அதை வச்சு தான் இந்த அன் டெடி டே அண்ட் ஹகே பியர் டே எல்லாமே வந்து உருவாயிருக்கு. அதை வச்சு தான் டெடிபியர்ஸோட ஆரிஜின் உருவாயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டு. ஸோ நான் ஒரு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது ஏதோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் இந்த என்ன சொல்கிறது அந்த ஹீலியம் பலூனில் போகிற மாதிரி எல்லாமே சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. டெடிபியர்ஸ் வந்து பன் விற்கிற மாதிரி செல் பண்ணுற மாதிரி வந்து சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, அவங்க டெடிபியர்ஸை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே அவங்க டீட்டெயிலிங்காக குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கிறது அந்த ஃபுட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு.
நான் எல்லாராலையும் ஐ மீன் நம்மளுக்கு ஒரு ஒரு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஸோ நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் ஒருவேளை பெனாங்க் வரீங்க அப்படின்னா நிச்சயமாக இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த டெடிபியர் மியூசியம். நார்மலாகவே வந்து டெடிபியர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி டெடிபியர் மியூசியம் எங்கெல்லாம் இருக்குது வேர்ல்டில் அப்படிங்கிறத இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டெடிவில்லே மியூசியம், அது உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறதெலாம் சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு அதில் குட்டி குட்டியாக டெடிபியர்ஸ் எல்லாமே ஜூஸ் செல் பண்ணுற மாதிரி, அப்புறம் குட்டி குட்டி டால்ஸ் அந்த மாதிரிலாம். இதுக்கு மேலே வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக இந்த டெடிபியர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தான். இது பாருங்கள் எவ்வளோ, அது வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி, அந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி அதே மாதிரி எடுத்தால் எப்படி அந்த ஃபோட்டோ வருமோ அதை கூட அழகாக அதில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதுக்கு மேலே உள்ள டெடிபியர்ஸ் எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ் தான், நம்ம சும்மா ஃபுல்லாக வந்து அதனால் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டெடிபியர் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெடிபியர் பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வச்சுருக்க எல்லாமே, என்ன இவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்குறீங்களா? நிறையலாம் இல்லை, சும்மா ஒரு 25,000 30,000 அந்த மாதிரி தான் அந்த கீழே இருக்கிற அந்த டெடிபியரோட ரேட் வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி கன்வர்ஷனில் வந்து ஒரு 40,000 அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சின்னதாக பிங்க் கலரில் ஒரு டெடிபியர் இருந்துச்சு, ரொம்ப குட்டியாக நம்ம கை சைஸ் தான் இருக்கும். அது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஷாக் ஆகிட்டோம் நாங்கள் அதுக்கு. ஸோ இந்த டெடிபியர் மியூசியமோட விசிட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பியாச்சு. இன்றைக்கி நானும் உங்களுக்கு டாட்டா பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நிச்சயமாக நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பெனாங் அதான் அந்த ஷாப்பிங் அண்ட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின வீடியோ தான் நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி, நீங்கள் புதுசாக இருந்தீங்க சேனலுக்கு அப்படின்னா, இல்லை ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய்.